الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله، وأشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم، أما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع العليم. صدق الله العظيم. ஆரம்பமாக நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹான் வ தஆலாவை போற்றிப் போல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அவனினால் இந்த உலகத்துக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தபிஈங்கள், தபஉத் தபிஈங்கள், உலகம் அழியும் வரை அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அல்லாஹுடைய அடியார்களான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் அடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹான் வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி இருக்கின்றானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், இன்னும் எந்தெந்த விடயங்கள் பாவமான மோசமான காரியங்களை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மவர்களை தடுத்திருக்கின்றானோ, அப்படியான பாவமான காரியங்களை விற்று முற்றுமுழுதுமாக விலகிக் கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து எனும் நல்லது கட்டளையை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். மேலான அன்புக்குரியவர்களே, இன்றைய ஹுதுபாவில் பலஸ்தீன மண்ணில் அமைந்திருக்கக்கூடிய பெய்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய, மஸ்ஜிதுல் கபிலத்தைன் என்றும் சொல்லப்படக்கூடிய, மஸ்ஜிதுல் அக்சா புனித இஸ்தலத்தை பற்றி ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். மேலானவர்களே, பலஸ்தீன் என்று சொல்லும் பொழுதே நமது உள்ளத்திலும் நமது கண்களுக்கு முன்னாலும் சில காட்சிகள் வருகின்றன. அதில் ஒன்றுதான் அந்த மஸ்ஜிதுல் அக்சா என்று சொல்லப்படக்கூடிய அந்த புனித ஸ்தலம், அல்லாஹுடைய மாளிகை. இந்த மாளிகைக்காக இந்த உலகத்தில் ஏன் இப்படிப்பட்ட யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, இதனுடைய முடிவு எதுவாக ஆகும், இதையெல்லாம் விட்டுக் கொடுத்து விட்டு ஏதோ ஒரு இன்னொரு மஸ்ஜிதை அமைத்துக் கொள்ளலாமே. அன்பானவர்களே, இந்த மஸ்ஜிதை பொறுத்த மட்டில் இதனுடைய வெற்றி இது ஒரு முஃமினுடைய வெற்றி, இது எனது வெற்றி. இதனுடைய தோல்வி இது எனது தோல்வி. அந்த மஸ்ஜிது அக்சாவை நேசிப்பது ஒவ்வொரு முஃமினுடையவும் கட்டாய கடமை. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அந்த மஸ்ஜிதுல் அக்சாவை பற்றிய ஒரு நேசம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அவன் ஒரு பூர்த்தியான முஸ்லீமாக முஃமீனாக இருக்க முடியாது. ஏனென்றால் அன்பானவர்களே, அது வெறும் ஒரு சாதாரண ஒரு மஸ்ஜித் அல்ல. அந்த மஸ்ஜிதை பொறுத்த மட்டில் ஹஜ்ரத் அபூதர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள்: சுஇல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு மஸ்ஜிதின் வுதிஅ ஃபில் அர்தி அவ்வலன், இந்த பூமிக்கு மேலால் முதல் முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித் எது என்று கேட்கப்பட்ட பொழுது, மஸ்ஜிதுல் ஹராம், கஅபா அமைந்திருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் தான் இந்த பூமிக்கு மேல் முதலாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் என்றார்கள். பிறகு கேட்டார்கள், சும்ம ஐ, அதுக்கு அடுத்ததாக இரண்டாவதாக கட்டப்பட்ட மஸ்ஜித் எது என்று கேட்கப்பட்ட பொழுது, அல் மஸ்ஜிதுல் அக்சா, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பெய்துல் மக்தீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்சா தான் இந்த பூமிக்கு மேல் முதல் முதலாக இரண்டாவதாக கட்டப்பட்ட மஸ்ஜித் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, வகம் பைனஹுமா, அந்த இரண்டு மஸ்ஜிதுகளுக்கு மத்தியில் எவ்வளவு கால இடைவெளி, இரண்டு மஸ்ஜிதுகளுக்கு மத்தியில் எவ்வளவு கால இடைவெளி இருக்கின்றது என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், சொல்லது அவசியம் அர்பாவூன், 40 வருடங்கள் என்றார்கள். ஆகவே அந்த மஸ்ஜிதை பொறுத்த மட்டில் இன்று நேற்று அமைக்கப்பட்ட மஸ்ஜித் அல்லது
كعبة என்ற அந்த ஆலயம் அமைக்கப்பட்டு 40 வருடங்களுக்கு பின்னால் மஸ்ஜித் அல் அக்ஸா இரண்டாவது மஸ்ஜித் இந்த பூமிக்கு மேல் கட்டப்படுகின்றது. பொதுவாக இந்த வரலாறை சொல்லும் பொழுது ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் அல் அக்ஸாவை கட்டினார்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, வரலாறு ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த மஸ்ஜிதை ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்களே தவிர அந்த மஸ்ஜிதை கட்டியவர்கள் ஹஜரத் சுலைமான் அல்ல. அந்த மஸ்ஜிதை முதலாவது கட்டியவர் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வரலாறு ரீதியாக பார்க்கும் பொழுது ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில் நிறைய காலம் இருக்கின்றது. நிறைய நபிமார்கள் இந்த பூமிக்கு மேல் வந்தார்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹஜரத் சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கின்றது 1000 வருடங்கள். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருடைய இறப்புக்கு 1000 வருடங்களுக்கு பின்னால்தான் ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு மேல் பிறக்கின்றார்கள். ஆகவே ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ல அந்த மஸ்ஜித் அல் அக்ஸாவை முதலாவது கட்டியது. முதலாவது கட்டியது ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மஸ்ஜித் அல் அக்ஸாவை பொறுத்தமட்டில் நிறைய சரித்திரங்களை கொண்ட மஸ்ஜிதாக அது இருக்கின்றது. இன்று உலகத்தில் சர்வதேச மட்டத்தில் தாக்கம் செலுத்தப்படக்கூடிய 3 மதங்கள் இருக்கின்றது. ஒன்று கிறிஸ்தவ மதம், அடுத்தது யூத மதம், மூன்றாவது இஸ்லாம் மதம். இந்த 3 மதத்தினர்களும் அந்த மஸ்ஜித் அல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனுடைய பூமியை புனித ஸ்தலமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதை புனித ஸ்தலமாக நம்புகின்றார்கள். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கின்றார்கள், ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கேதான் சிலுவையில் அறியப்பட்டார்கள். அதே போன்று யூதர்கள் சொல்லுவார்கள், அங்கேதான் ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இடமாகவும் இருக்கின்றது. அதைவிட விசேஷமாக அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தஜ்ஜால் அந்த பூமியிலேதான் வருவான் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி அன்பானவர்களே, எங்களுடைய ஈமான், முஸ்லிம்களாகிய நமது அகீதா, நமது நிலைப்பாடு என்ன தெரியுமா? நமது நிலைப்பாட்டை பொறுத்தமட்டில் அந்த மஸ்ஜித் அக்ஸா மட்டுமல்ல, அது அமைந்திருக்கக்கூடிய அந்த பூமி அது ஒரு புனித ஸ்தலம் என்பதில் எந்தவித சந்தேகமும் எங்களுக்கு இருக்க முடியாது. நிறைய நபிமார்களுடைய சரித்திரங்களை கொண்ட பூமியாக அந்த பலஸ்தீனுடைய அந்த பூமி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் நிறைய நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த பலஸ்தீன பூமியை கண்ணியப்படுத்தும் விதத்தில் அல்லாஹு தஆலா அதனுடன் தொடர்பு படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்தோம் என்றால் உண்மையில் அன்பானவர்களே ஆச்சரியமாக இருக்கிறது. இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த மக்கா முக்கர்ரமாவை செழிப்பாக்கினான், மக்கா முக்கர்ரமாவை சிறப்பாக்கினான். அதே போன்று ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மதீனா முனவராவை சிறப்பாக்கினான். பைத்துல் முகத்தஸை பொறுத்தமட்டில், பலஸ்தீனுடைய அந்த பூமியை பொறுத்தமட்டில் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவனாக நேரடியாக கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு பூமி என்றால் அது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய பலஸ்தீன பூமி என்று சொல்கின்றார்கள். அன்பானவர்களே, ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அன்பானவர்களே, நிறைய நபிமார்களுடைய வரலாறு பின்னப்படக்கூடிய ஒரு இடமாக அந்த பலஸ்தீன பூமி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஹஜரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வனஜ்ஜைனாஹு வலூதன் இலல் அர்தி லத்தி பாரக்னா ஹவுலஹு, அவர்களுடைய சம்பந்தம் அந்த பலஸ்தீன பூமியில் இருக்கின்றது. அவர்கள் ஈராக்கில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வருவதற்காக தேர்ந்தெடுத்த பூமியாக அந்த மஸ்ஜித் அல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய பலஸ்தீன பூமியை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், பாரக்னா ஹவுலஹு, அந்த பலஸ்தீன பூமி இருக்கின்றதே அதை மட்டுமல்ல அதை சூழ இருக்கக்கூடிய இனங்களை கூட நாம் பரக்கத்தான் ஒரு இடமாக அமைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வலி சுலைமான ரீஹ ஆசிஃபத்தன் தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்தி லத்தி பாரக்னா ஃபிஹா வ குன்னா பிகுல்லி ஷைன் ஆலமீன். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு மேல் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அதனுடைய இந்த காற்று அவர்களுடைய கட்டளையின் படி இயங்கும்.
الله تعالى أبديان أور نيلامي يبرهلك كورترندان الله سبحانه அந்த காற்று حضرة سليمان عليه السلام அவர்களை எடுத்து கொண்டு வந்து வைத்த இடம் என்ன தெரியுமா சொல்கின்றார்கள் இல்ல الارض التي باركنا فيها இந்த பூமியிலே நாம் பரக்கத்து செய்தோமோ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்க கூடிய அந்த பாலஸ்தீன பூமியை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது باركنا அங்கும் சொல்கின்றால் அது பரக்கத்து செய்யப்பட்ட பூமி حضرت موسى عليه السلام அவர்கள் அவருடைய கூட்டத்தினர்களை அழைத்து கொண்டு سلم بردي يا قوم ادخلوا الارض المقدسه அந்த பூமியை الله சொல்லும் பொழுது அந்த பூமிக்குள் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே பாவித்த வார்த்தை அல் முகத்தஸ பரிசுத்தமான பூமிக்குள் நீங்கள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் تعالی ஹஜ்ரத் மூசா அலைஹி السلام அவர்களை பார்த்து பேசுகின்றார் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இஸ்ரா மிஅராஜுடைய அந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜித் الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع العليم إسراء معراج رئي پهلتي الله پیش گنران انبان برگلے الإسراء اندر شول رذي حضرت صلى الله عليه وسلم مسجد النبوي لا إرندي عند حرط لا إرندي عند مسجد الأقصى بكو سنر پهلتي كبير الإسراء அந்த இடத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து அவர்கள் ஏழு வானங்களையும் தாண்டி அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்த அந்த பயணத்துக்கு பேர் மிஅராஜ் அல்லாஹு தஆலா சொல்கின்றான் பாரக்னா ஹவுலஹு அந்த பூமி எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவுடைய பிரயாணத்தை மேற்கொண்டார்களோ மிஅராஜிக்காக இஸ்ராவுடைய பயணத்தை மேற்கொண்டார்களோ அந்த பூமி பரக்கத்து செய்யப்பட்ட இடம் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான் அன்புக்குரியவர்களே மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்றதே இது ஒரு சிறப்பான இடம் நிறைய நபிமார்கள் சம்பந்தப்பட்ட இடம் அது மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் அன்புக்குரியவர்களே அது சாதாரண மஸ்ஜித் அல்ல அல்லாஹு தஆலா நிறைய நபிமார்களுடைய வரலாறை அதற்குள் வைத்திருக்கின்றான் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய அந்த பயணத்துக்கு முன்னால் இஸ்லாவுடைய பயணத்தை சொல்லும் பொழுது சொன்னார்கள் உதீது பில் புராக் வஹுவ தாபத்துன் அபியல் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கஅபாவுக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுதே எனக்கு புராக் என்ற வாகனம் எனக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது எதற்காக இஸ்ராவுடைய பயணத்துக்காக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்வதற்காக எனக்கு புராக் என்ற அந்த அந்த வாகனம் எனக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது வாகனம் என்று சொல்லும் பொழுதே அது ஒரு பிராணி அது ஒரு மிருகம் அது எப்படியாக இருந்தது ஃபௌகல் ஹிமார் கழுதையை விடவும் பெரியதாகவும் வதூனல் பகல் கோவேரி கழுதையை விட சிறியதாகவும் அது இருந்தது அதனுடைய பிரயாணத்துடைய வேகத்தை ஹசன் அல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது யலஉ ஹாஃபிரஹு இன் முன்தஹா தர்விஹி அது எந்த அளவுக்கு காலை எட்டி வைக்கும் தெரியுமா அதனுடைய பார்வை அன்பானவர்களே பாலைவன பூமி அதனுடைய பார்வைக்கு எல்லையே இல்லை அதனை பார்க்கும் பொழுது மிக தூரமாகத்தான் அது விளங்கும் அதனுடைய முன்கால்கள் எங்கே அது வைக்கும் என்றால் அதனுடைய பார்வை எட்டக்கூடிய இடத்தில் தான் அதனுடைய கால்களை அது வைக்கும் அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரு பிராணியாக ஒரு வாகனமாக அல்லாஹு தஆலா அந்த புராக்கை எனக்கு அமைத்து தந்தால் அதனே தான் நான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சென்றேன் ஹத்தா அதைத்து பைத்துல் மக்தஸ் அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி நான் அதிலே தான் சென்றேன் சென்றது மாத்திரம் இல்லாமல் சொல்கின்றார்கள் ஃபரதத்துஹு பில் ஹல்கத்தி லத்தி யர்மிது பிஹல் அம்பியா அந்த வாகனம் இருக்கின்றது அது வெறுமனே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட வாகனம் அல்ல அந்த வாகனத்தில் எனக்கு முன்னால் பல நபிமார்கள் பிரயாணம் செய்திருக்கின்றார்கள் சொல்கின்றார்கள் அந்த அந்த பிரயாணத்தின் பொழுது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் எந்த தூணில் எனக்கு முன்னால் பிரயாணம் செய்த அந்த நபிமார்கள் அந்த புராக் என்ற வாகனத்தை கட்டினார்களோ அந்த தூணிலே நான் பில் ஹல்கத்தி யர்மிது பிஹல் அம்பியா இதற்கு முன்னால் சென்ற நபிமார்கள் எந்த தூணிலே அந்த பிராணியை அந்த புராக் என்ற வாகனத்தை கட்டினார்களோ அதே தூணிலே நானும் அந்த வாகனத்தை கட்டிவிட்டு சும்ம தஹல்துல் மஸ்ஜித் மஸ்ஜிதுக்குள் நுழைந்து விட்டேன் இது எந்த மஸ்ஜித் மாணவர்களே அந்த பைத்துல் அக்ஸா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சொல்கின்றார்கள் ஃபஸல்லைது ஃபீஹி ரகஅதைன் உள்ளே சென்று நான் இரண்டு ரகஅத்துகளை தொழுதுவிட்டு சும்மா கரஜித்து நான் அந்த இடத்திலே இருந்து வெளியாகி விட்டேன் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய அந்த பயணத்திலும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹு தஆலா சம்பந்தப்படுத்தினான் எங்களுடைய அகீதா அன்பானவர்களே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்கள் கனவில் அந்த மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்களா அல்லது சிந்தனை ரீதியான ஒரு பயணமாக அது இருந்ததா என்றால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய அழைக்கைதான் என்ன தெரியுமா? உடலாலும் உயிராலும் கற்பனையால் அல்ல, அந்த பிரயாணம் உடலாலும் உயிராலும் அமைந்த ஒரு பிரயாணமாக அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய பயணம் இருந்தது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பிரயாணத்தை முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். வந்து கஅபாவுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பத்தி பேச ஆரம்பிக்கின்றார்கள். சில யூதர்கள் சில குறைசி காபிர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லும் பொழுது அழகாக சொல்கின்றார்கள், லக்கத் ரஐதுனி ஃபில் ஹஜர் வ குரைஷுன் தஸ்அலுனி அன் மஸ்ராய. குறைஷிகள் வந்து என்னிடத்தில் அந்த மிஅராஜுடைய அந்த பிரயாணத்தை பத்தி கேட்டார்கள். எப்படிப்பட்ட பிரயாணம் அது? பல மாதங்களுடைய பிரயாணம் அல்ல, அது மணித்தியால கணக்கான பிரயாணம் அல்ல. அந்த பிரயாணத்தை பத்தி கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் ஒரு படுக்கையில் இருந்து எலும்பினால் அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சூடு அந்த படுக்கையில் இருக்குமே, அந்த சூடு போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? மணித்தியால கணக்கு எடுக்காத மாணவர்களே, கொஞ்ச நேரம் எடுக்கும். சொன்னார் அதனுடைய பயணம் எப்படி இருந்தது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் இருந்து எழும்பின அந்த படுக்கையுடைய சூடு ஆறுவதற்கு முன்னால் அத்தனையையும் பார்த்து விட்டு ஏழு வானத்தில் இருக்கக்கூடிய நபிமார்களையும் சந்தித்து விட்டு அதை தாண்டி அல்லாஹ்வையும் சந்தித்து விட்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த பிரயாணத்தை பத்தி அந்த குறைஷி காபிர்களுக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதித்து பார்ப்பதற்காக அவன் சில கேள்விகளை கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் முதல் தடவையாகத்தான் அந்த பிரயாணத்தில் மஸ்ஜித் அக்சாவை சென்றார்கள். அதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதே இல்லை. அந்த குறைஷி காபிர்களில் சிலர்கள் இருந்தார்கள், அந்த மஸ்ஜித் அக்சாவை போய் பார்த்து விட்டு வந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் முன்னால் வந்து சில கேள்விகளை கேட்கின்றார்கள். சொல்கின்றார்கள், சில கேள்விகளை என்னிடத்தில் அவர்கள் கேட்டார்கள். என்ற வாழ்க்கையில நான் அப்படியான ஒரு நிர்பந்தத்துக்கு நான் உள்ளாக்கப்படவே இல்லை. எனக்கு ஒரு தடமாற்றம் ஏற்பட்டது. ஏன்? குயிக்கான ஒரு பிரயாணம். அங்கே சென்று அவர்கள் மஸ்ஜிதுடைய நிலைமைகளை அவர்கள் பார்க்கவில்லை. மஸ்ஜிதுக்குள் பெரிதாக அவர்கள் இருக்கவில்லை. அதை சூழ சுத்தி பார்க்கவில்லை. இப்பொழுது சில கேள்விகளை கேட்கும் பொழுது சொல்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சஹிஹான ரிவாயத்து, புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்து. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நான் அப்படியான ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நான் தள்ளப்படவே இல்லை. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எனக்கு தடமாற்றமாகின்றது, எனக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை, அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை எனக்கு ஏற்படுகின்றது. சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து அல்லாஹ் எனக்கு உதவி செய்தால், அது எப்படியான உதவி தெரியுமா? எந்த கேள்விகளை கேட்கின்றார்களோ அந்த கேள்விக்குரிய ஆன்சரை நான் சொல்லுவதற்காக அந்த பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் அந்த இடத்திலே இருந்து எனது கண்முன் கொண்டு வந்தான். இன்றைக்கு நாங்கள் லைவ் ஒன்று சொல்றோமே அன்பான, அங்க என்ன நடக்குது அதை பார்க்கிறது ஒரு போட்டோவல்ல. சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் என்ற கண்ணுக்கு முன்னால் எடுத்து வந்தான். அவர்கள் அந்த குறைஷி காவிர்கள் என்னென்ன கேள்விகளை அவர்கள் கேட்டார்களோ தூம்பிகி அத்தனை கேள்விகளுக்கும் அவர்கள் கேட்டார்கள். அதில் எத்தனை ஜன்னல்கள் இருக்கின்றது, அதில் எத்தனை கதவுகள் இருக்கின்றது, அதில் எத்தனை தூண்கள் இருக்கின்றது, அத்தனையையும் எனது கண்ணுக்கு முன்னால் நான் பார்த்து பார்த்து பதில் சொன்னேன். அல்லாஹ் எனக்கு உதவி செய்தான். அன்புக்குரியவர்களே, இன்னும் சொல்கின்றார்கள், நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா? நிறைய நபிமார்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நான் நடுவில் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை நான் கண்டேன். மூசா, அந்த இடத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். ஹஜ்ரத் மூசா இருந்தார்கள், தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வர்ணனையை சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுடைய வாக்கு, அவனுடைய ஃபேஸ் கட் எப்படி இருக்குமோ இதை போலதால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். வாழ்க்கையில் முதல் தடவை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் ஈசா இப்னு மரியம் அவர்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள்.
இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்தால் அக்ரபுன்னாசி பிஹி ஷிபஹல் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்ஸகஃபி சொன்னார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தோழர் இருந்தார்கள், உர்வத் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லப்படக்கூடியவர். சொன்னார்கள், ஹஜ்ரத் ஈசா தொழுது கொண்டிருந்தார்கள், அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது சரியாக ஹஜ்ரத் உர்வத் இப்னு மஸ்ஊதை பார்ப்பது போன்று இருந்து மறுபக்கம் பார்த்தேன். வஇதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காயிமுன் யுஸல்லி, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது அஷ்பஹுன் நாஸி பிஹி ஸாஹிபுக்கும், நீங்கள் என்னை எப்படி பார்க்கின்றீர்களோ, எனது முகசாடைகள், எனது தாடி, எனது நெத்தி, எனது கண், எனது கண் புருவங்கள் ஷமாயிலு திருமீதி நாங்கள் பார்த்தோம். அன்பானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் என்னை எப்படி காண்பிக்கிறீர்களோ இதே போன்று இதே ஃபேஸ் கட் இதே முகசாடையில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இது முஸ்லிமுடைய ரிவாயத். ஃபஹானத்தி ஸலா, தொழுகையை எனக்கு அந்த இடத்திலே நபிமார்களை வைத்து ஃபஅம்மம்துஹும், நான் இமாம் ஜமாத்தை செய்தேன், நான் தொழுவிக்க அத்தனை நபிமார்களும் எனக்கு பின்னால் தொழுவார்கள். ஃபலம்மா ஃபரஹ்து மினஸ் ஸலா, தொழுகை முடிந்ததற்கு பின்னால் ஒருவர் அந்த இடத்திலே எனக்கு சொன்னார், யா முஹம்மத், ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதா மாலிக் ஸாஹிபுன்னார், இதோ இருக்கிறாரே அந்த இவர்தான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம், நரகத்துடைய அதிபதி, இவர்களை பாருங்கள், ஃபஸல்லிம் அலை, அவருக்கு சலாம் சொல்லி பேசுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல் தஃபத்து இலை, நான் அப்படி அவரை திரும்பி பார்த்தேன், நான் சலாம் சொல்றதுக்கு முன்னால ஃபபதஅனி பிஸ்ஸலாம், அவர்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பித்து என்னுடன் பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் சலாத்தில் முந்திக் கொண்டார்கள். முஸ்லிமுடைய ரிவாயத். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆச்சரியமான முறையில் அந்த பைத்துல் அந்த மஸ்ஜித் அக்ஸாவில் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், பைத்துல் முகத்தஸ் என்பது வெறுமனே அது பலஸ்தீனர்களுக்கு சொந்தமான பூமி அல்ல, வெறுமனே அந்த பலஸ்தீனர்களுடைய சொந்தமான ஒரு இடம் அல்ல அது. அன்புக்குரியவர்களே, இந்த பூமிக்கு மேல் கலிமா சொல்லக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சொந்தமான இடம் தான் அந்த பலஸ்தீனும், அந்த பலஸ்தீனை அமைந்திருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸும். அந்த பைத்துல் முகத்தஸுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, மஸ்ஜிது கிபிலத்தைன், இரண்டு கிபிலாக்களை கொண்ட மஸ்ஜித், இரண்டு கிபிலாக்களை கொண்ட மஸ்ஜித். அல் பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், கான யுஸல்லி நஹ்வ பைத்துல் முகத்தஸ் சித்தத் அஷ்ஹுரின் அவ் சப்அத் அஷ்ஹுரி ஷஹ்ரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுதும் மக்காவுடைய வாழ்க்கைக்கு பின்னால் 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் தொழுதார்கள், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான் தொழுதார்கள். வகான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? என்னதான் இருந்தாலும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுதாலும் அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆசை இருந்துச்சு, என்னுடைய நபி அபுல் அம்பியா என்று சொல்லப்படக்கூடிய எனது தந்தை என்று அறிமுகப்படுத்துவார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே. அந்த நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் கஅபாவாக, முதல் மஸ்ஜிதாக அந்த மக்காவுடைய அந்த மஸ்ஜிதை அமைத்தார்களே, அந்த கஅபாவை நோக்கி நான் தொழ வேண்டும் ஒரு ஆசை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹு தஆலா இதை அறிந்தார். அல்லாஹு தஆலா இதை சொல்லும் பொழுது அழகாக சொல்கின்றான், ஃபஅன்ஸலல்லாஹ், அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். அபூ தர் ஹஜ்ரத் அல் பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா சொல்றான், கத் நரா தக்ல்லுப வஜ்ஹிக பிஸ்ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். ஏ நபியே, நீங்கள் தொழும் பொழுது, தக்பீரை கட்டும் பொழுது, உங்களுடைய இபாதத்தின் பொழுது நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? உங்களுடைய முகம் வானத்தை நோக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்க தொழும் பொழுது நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க, மேல இருந்து எனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி தொழுவதற்கான அல்லாஹ்வுடைய கட்டளை வராதா என்று நீங்கள் ஏங்கக்கூடிய அந்த ஏக்கம் அது எங்களுக்கு தெரியும் நபியே என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொன்னால், மஸ்ஜிதுல் ஹராம், இன்றிலிருந்து நீங்களும் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் அத்தனை பேர்களும் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி, அந்த கஅபாவை நோக்கி உங்களுடைய கிப்லாவை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்கள்,
ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணுடைய ஒரு ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த பெண் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சாப்பாடை செய்து எடுத்துக்கொண்டு வரும்பொழுது இந்த ஆயத்து இறங்கிய நேரம் துஹருடைய நேரம். துஹருடைய நேரம் அந்த பெண் சொல்றார், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தேன், துஹருடைய தொழுகையில் இரண்டு ரகாத்துக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூர்த்தி செய்தார்கள், திடீரென்று மறுபக்கம் திரும்ப ஆரம்பித்தார்கள். பார்த்தால் அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறார். ஒரே தொழுகையில் இரண்டு கிபிலாவை முன்னோக்கி ஒரு தொழுகை அங்குதான் பெயர் வைக்கப்படுகின்றது, மஸ்ஜிதுல் கிபிலத்தைன். மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் என்று அந்த மஸ்ஜிதுக்கு பெயர் சூட்டப்படுகின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பழைய கிபிலா அதே, எங்களுடைய கண்ணியமான கிபிலா அதே. எப்படி காபாவை மதிக்கின்றோமோ அன்புக்குரியவர்களே, அந்த பைத்துல் முகத்தஸையும் நாங்கள் மதிக்க வேண்டும். எனவே நான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பூமிக்கு மேல் அல்லாஹ்வுடைய மாளிகையை பார்ப்பதற்காக எடுத்து வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அந்த பிரயாணம் ஒரு புனித பிரயாணமாக கருதப்படும். மூன்று மஸ்ஜிதுடைய விடயத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா துஷத்து ரிஹால் இல்லா இலா ஸலாசத்தி மசாஜித். இந்த பூமிக்கு மேல் மூன்று மஸ்ஜிதுகள் அமையப்பட்டிருக்கின்றது. இந்த முதலாவது மஸ்ஜிது பிரயாணம் போகலாம், அதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய பிரயாணம் அது புனித பிரயாணமாக இந்த உலகத்தில் அமையும் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூதர் ரழியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நதாகர் வ நஹ்னு இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுஹுமா அஃதல் மஸ்ஜிது ரசூலில்லாஹ் அவ் மஸ்ஜிதுல் மக்தீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் சில விடயங்களை பேசிக் கொண்டிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்குள்ளுக்கு ஒரு விதமான சந்தேகம் ஏற்படுகின்றது, அல்லாஹுடைய நபி இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிது நபவி சிறந்ததா அல்லது முதல் கிபிலாவாக இருந்த மஸ்ஜிதுல் முக்தீஸ் அது சிறந்ததா என்று ஒரு கேள்வி ஏற்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சலாத்தும் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா அஃதல் மின் அர்பை ஸலவாத்தின் ஃபீஹி. அல்லாஹு தஆலா, நான் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுடைய சிறப்பு இருக்கின்றது. இந்த மஸ்ஜித் எந்த அளவுக்கு சிறப்பு என்றால், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழப்படக்கூடிய தொழுகையை விடவும் நான்கு மடங்கு இந்த மஸ்ஜிதில் தொழப்படக்கூடிய தொழுகைக்கு அல்லாஹு தஆலா சிறப்பை வைத்திருக்கின்றார். என்றாலும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்றது, அதுக்கும் சிறப்பானதுதான் என்று சொல்லும் விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல நிஅமல் முஸல்லி. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒரு மனிதனுக்கு தொழ கிடைக்கும் என்றால் அவன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்றார்கள். அல்லாஹு தஆலா மௌத்தாகிறதுக்கு முன்னால அந்த மஸ்ஜிதுல குறைந்த பட்சம் ஒரு சுஜூதையாவது செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுக்கு அந்த இடத்திலே இரண்டு ரகாத்துக்கள் தொழ கிடைக்குமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏங்கினார்கள். அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக சொன்னார்கள், வல யூஷிகன் ஐ யகூன லிர்ரஜுலி மித்லு ஷத்னி ஃபரஸஹி மின் அர்ல் கைரல் லஹு மின் அத்-துன்யா ஜமீஅன். அந்த மஸ்ஜிதுல தொழுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு அல்லாஹ் அந்த மஸ்ஜிதை பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பான் என்றால், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கண்ணால் பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் கைரல் லஹு மின் அத்-துன்யா ஜமீஅன், இந்த முழு உலகமும் அவனுக்கு கிடைப்பதை விட சிறந்தது அந்த ஒரு பார்வை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மஸ்ஜித் மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்று அன்பானவர்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சிறப்பான இடமாக அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அந்த பைத்துல் முகத்தஸ் அது பரிபூர்ண ஒரு சம்பவம் இருக்கின்றது, ஒரு பரிபூர்ண சம்பவம் இருக்கின்றது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் சுலைமான் இப்னு தாவூத் இருக்கின்றார்களே, அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்தார்களே, அதற்கு பின்னால் மூன்று துஆக்களை கேட்டார்கள். முதலாவது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்டார்கள், லம்மா பலா பைத்துல் முக்தீஸ் ஸஅல அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல கிலாலன் ஸலாஸா. மூன்று விடயங்களை கேட்டார்கள். முதலாவது கேட்டார்கள், ஸஅல அல்லாஹ் ஹுக்மஹு
فأوتي الله ودتي مدراد كيتار يا الله إنك نان إند بومي كيميل سيئة كود إند آرچيوم உன்னுடைய தீர்ப்பும் உனது தீர்ப்பும் எனது தீர்ப்பும் அது பிளவுபடக்கூடாது. உனது தீர்ப்பு அது எனது தீர்ப்பாக இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு உனக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. உனது தீர்ப்பு கொப்பானதாக எனது தீர்ப்பை ஆக்கித்தா ஃபஊதியா அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரித்தான். வசஅல அல்லாஹ் அஸ் வஜல் இரண்டாவதாக கேட்டார்கள் முல்கன் லா யன்பகி லி அஹதி மின் பஅதி இதற்கு பின்னால் எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படாத அளவுக்கு இந்த பூமிக்கு மேல் எனக்கு ஒரு ஆட்சி வேண்டும். அல்லாஹு தஆலா கொடுத்தால் எப்படியான ஒரு ஆட்சியை கொடுத்தால் காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். பறவைகளுடைய பாசையை அல்லாஹ் படித்து கொடுத்தான். ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதற்கு முன்னாலும் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல, அதற்கு பின்னாலும் அந்த ஆட்சி யாருக்கும் கொடுக்கப்படல. அல்லாஹ் இரண்டாவது துஆவையும் கபூல் செஞ்சான். மூணாவதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் அல்லாஹ் யாத்தியஹு அஹதுன் லா யன்ஹஸிஹு இல்லா ஸலாஃபீஹி அய் யுக்ரிஜஹு மின் கதீஅதிஹி கயௌமி வலதத்ஹுமு. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. மூன்றாவதாக கேட்டார்கள் யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டும், இந்த இதற்கு பின்னால் இந்த மஸ்ஜிதை நான் கட்டி அமைத்திருக்கின்றேனே, இந்த மஸ்ஜிதில் வந்து தொழக்கூடிய அத்தனை பேர்களும் இதிலே தொழுது விட்டு வெளியே போகும் பொழுது ஹஜ்ஜிக்கு சிறப்பு சொல்வோமே அன்று பிளந்த பால்களை போன்றே கேட்டார்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு தாய் தனது பிள்ளையை பெற்றெடுத்தால் எந்த பாவம் இல்லாத பரிசுத்தமான நிலைமையில் அந்த புள்ள எப்படி பிறக்குமோ அந்த நிலைமையில இந்த மஸ்ஜிதில் இருந்து தொழக்கூடிய தொழுதுட்டு போகக்கூடிய மனிதனை அத்தனை பாவத்தையும் மன்னித்து பரிசுத்தமாக நீ வெளியாக்குவாயா என்று கேட்டார்கள். அந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்புக்குரியவர்கள் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுஸ் சித்தன் பைன யதை ஸாஆ கியாமனால் வருவதற்கு முன்னால் ஆறு விடயங்களை நீங்கள் எண்ணி வையுங்கள். நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், ஆறு விடயங்கள் இருக்கின்றது. இந்த ஆறு விடயங்கள் வறுமை ஆனால் கியாமனால் வந்துவிடும். இந்த ஆறும் கியாமனாலுடைய அடையாளம் என்று சொல்லிவிட்டு முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தி, முதலாவது எனது மரணம், எனது மௌத்தி. இந்த பூமிக்கு மேல் இந்த உலகம் அழிய போகின்றது, இந்த உலகம் இறுதி நாளை நெருங்கிவிட்டது என்பதற்கு முதல் அடையாளம், மிகப்பெரிய அடையாளம். இரண்டாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம ஃபத்ஹு பைத்தில் மக்தீஸ், இரண்டாவது இந்த மஸ்ஜிதுல் அக்சா. இன்று யுத்தம் நடக்கின்றதே, இந்த மஸ்ஜிதுல் அக்சா இந்த பூமிக்கு மேல் வெற்றி கொள்ளப்படுவது உலகம் அழிவதற்கான இரண்டாவது அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, இதுவரைக்கும் இரண்டு தடவைகள் அந்த பைத்துல் மக்தீஸ் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது, வெற்றி கொள்ளப்பட்டது. முதலாவது அன்பானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு மேல் பிறக்கும் பொழுது அந்த பைத்துல் முகத்தஸை அந்த அதை சூழ இருக்கக்கூடிய அந்த அந்த பலஸ்தீனுடைய பூமியை ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறில் எங்குமே காண முடியாது இந்த பைத்துல் மக்தீஸை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்பினார்கள் என்று. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படியான கட்டளையை அல்லாஹு தஆலா விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் வரைக்கும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சியில் இருந்து ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம் வரைக்கும் அந்த பைத்துல் மக்தீஸ் குஃபார்களுடைய காபிர்களுடைய கையிலே தான் இருந்தது. பிற்பட்ட காலத்தில் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம் ஆரம்பிக்கின்றது. புனித இந்த தீனுல் இஸ்லாம் நாடுகளையும் தாண்டி கண்டங்களை தாண்டி இந்த இஸ்லாம் பரவ ஆரம்பிக்கின்றது. இப்பொழுதுதான் ஹஜ்ரத் அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையின் கீழ் யுத்தத்துக்காக, அது பைத்துல் முகத்தஸை நோக்கி அல்ல, யர்மூக்குடைய யுத்தத்துக்காக வேண்டிய ஒரு படையை அனுப்பினார்கள். ஹஜ்ரத் அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த படையை எடுத்துக்கொண்டு பைத்துல் முகத்தஸுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் எர்மூக்குடைய யுத்தத்தை செய்ய ஆரம்பித்து அந்த யுத்தம் வெற்றியாக அமைகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் கூட ஹிர்கல் என்ற மன்னன், ஒரு யூதன், அவனுடைய கையிலே தான் அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கின்றது. அந்த ஹிர்கல் என்ற அந்த மன்னனுக்கு கேள்விப்படுகின்றது, ஹஜ்ரத் உமர் என்று ஒருத்தர் வந்துவிட்டார், அவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் ஒரு நாள் உமர் என்று ஒருவர் வருவார், அவருடைய கையில் இந்த பைத்துல் முகத்தஸ் ஒப்படைக்கப்பட வேண்டும், அவருக்கு எதிராக இந்த உலகத்தில் எத்தனை யுத்தம் செய்தாலும் அந்த யுத்தத்தில் நாம் ஒரு பொழுதும் வெற்றி பெற மாட்டோம் என்று விளங்கி வைத்திருந்தார்கள். பிறகு ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இடத்தில் ஒரு தூதுவர் அனுப்பப்பட்டு நீங்கள் உடனே வாருங்கள், பைத்துல் முகத்தஸ்
மஸ்ஜித் அக்ஸா இன்று அன்பானவர்கள் எத்தனை பேர் கொல்லப்படுகின்றார்கள், எவ்வளவு இரத்தம் சிந்தப்படுகின்றது, அசைக்க முடியாமல் பல வருடங்கள் இருந்தது. அன்பானவர்களே, அந்த பைத்துல் முகதசுடைய கீயை, அதனுடைய திறப்பை நாங்கள் உங்களிடத்திலே தருகின்றோம், நீங்கள் வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி அனுப்பினாங்க. அந்த சஹாபியிடத்தில் அவர்கள் அந்த சாவியை கொடுக்கல, திருப்பி அனுப்பினாங்க, இல்ல எங்களுக்கு உமர் தான் வேணும், அவர் கையில தான் கொடுப்போம். இரண்டாவது அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்தா ஹஜ்ரத் உமரை பார்க்கறது போல இருக்கும், அவருடைய முகத்துடைய சாடை ரெண்டு பேரும் ஒரு மாதிரி. இவர் அனுப்பினாங்க, உமர் என்று நினைச்சு கொடுத்துருவாங்க. இல்லை அன்பானவர்களே, ஆதாரபூர்வமான வரலாறு பேசுகின்றேன், அவருடைய கையிலும் கொடுக்கப்படவில்லை. சொன்னார்கள், எங்களுக்கு உமர் தான் வேண்டும், அடம் பிடித்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி, பலஸ்தீனுடைய மண்ணை நோக்கி அடியெடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் சென்ற பிரயாணம் இருக்கின்றதே, அது பெரும் ஒரு கூட்டம் அல்ல, ஆயிரக்கணக்கானவர்கள் அல்ல, வெறுமனே அவர்களுடைய தன்னுடைய அடிமையை அழைத்துக் கொண்டு ஒரு வாகனம், ஒரு குதிரை அல்லது ஒரு ஒட்டகத்தில் பிரயாணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அந்த அடிமையை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் போகும் பொழுது நான் கொஞ்சம் தூரம் நான் ஏறி வருவேன், நீங்க நடந்து வரணும். மறுபடியும் என்ன செய்யணும்டா, நீங்க ஏறி வரணும், நான் நடந்து வருவேன். அன்புக்குரியவர்களே, அந்த அடிமை கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏன், நாட்டுடைய ஜனாதிபதி மேல வரும் கீழே வரும்பொழுது நான் எப்படி வாகனத்துல மேல வரையிலும். அன்பானவர்களே, அந்த இரண்டு பேர்களும் பிரயாணத்தை ஆரம்பிக்கின்றனர். நீண்ட வரலாறு, அந்த பிரயாணத்தை ஆரம்பித்து அந்த பைத்துல் முகத்தஸ் என்று பைத்துல் முகத்தஸ் அமைந்திருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன மண்ணை அடைகின்றார்கள். இப்பொழுது அந்த இடத்தில் சில சஹாபாக்கள் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்தார்கள், ஹஜ்ரத் பிலால், ஹஜ்ரத் அபு உபைதா அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து அவருடைய ஆடையை பார்த்தார்கள். அவருடைய ஆடை ஒரு நாட்டு ஜனாதிபதியுடைய ஆடை. அன்பானவர்களே, கிதாபில் எழுதப்பட்டிருக்கின்றது, ஆதாரபூர்வமாக எழுதப்பட்டிருக்கின்றது, 16 இடத்தில் கிழிந்த நிலைமையில் அவர்களுடைய ஆடை இருந்தது. ஹஜ்ரத் அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏ அமீரு முஃமினீனே, நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் ஒரு நாட்டுடைய ஹிர்கல் மன்னனுக்கு முன்னால், நாட்டுடைய ஜனாதிபதி உங்களுக்காக யூத கிறிஸ்தவர்களில் முக்கியஸ்தர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், நாங்க ஒரு ஜுப்பாவும் உங்களுக்கு ஒரு ஸ்லீப்பரும் தாரோம், இதை கொஞ்சம் விடுங்க என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா சில வார்த்தைகள் சொன்னார்கள். அன்பானவர்களே, பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய சில வார்த்தைகளை சொன்னார்கள். அந்த அபு உபைதாவை பார்த்து சொன்னார்கள், ஏ அபு உபைதா, இதே வார்த்தையை நீங்கள் அல்லாமல் வேற யாராவது சொல்லியிருப்பீர்களே, ஆனால் இந்த இடத்திலே நடந்திருக்குவதே வேறையாக இருந்திருக்கும் என்று சொல்லிவிட்டு மேல் எங்களை கண்ணியப்படுத்தினது இந்த உடுப்பை கொண்டல, பொருளாதாரத்தை கொண்டல, ஆட்சி அதிகாரத்தை கொண்டல, அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் எங்களை இந்த பூமிக்கு மேல கண்ணியப்படுத்துறது வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை கொண்டுதான், இஸ்லாத்தை கொண்டுதான் எங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். ஃபமன் தலப அல் இஸ்ஸத பிகைரி மா அஅஸ்ஸனல்லாஹ் அஸல்லஹுல்லாஹ், இந்த பூமிக்கு மேல வரக்கூடிய எந்த முஸ்லிமாக இருந்தாலும் சரி, எதை கொண்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினானோ அந்த இஸ்லாத்தில் அல்லாமல் வேற எதிரையாவது கண்ணியத்தையும் நிம்மதியையும் தேடுவார்களே, ஆனால் அஸல்லஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை இழிவு அடிமை மேல வரணும் மறுத்தாங்க, ஆனால் ஒப்பந்தத்துக்கு மாற்றம் செய்யல. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கீழே நடந்து வராங்க, ஒட்டகத்துடைய கடிவாளத்தையும் பிடித்து கொண்டு வராங்க. அந்த பலஸ்தீனுடைய பூமியை அடையும் பொழுது காலில் இருந்த ரெண்டு செருப்புகளையும் கலட்டி கையில எடுத்துக்கொண்டு அந்த ஹிருக்கல் மன்னனை நோக்கி, அந்த முக்கியஸ்தர்களை நோக்கி செல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் உமர் கண்ணியப்படுத்தப்பட்டு அழகான முறை மீது சிறப்பிக்கப்பட்டு அவர்களுடைய கையிலே இந்த பைத்துல் முகத்தசுடைய அந்த கீ, அந்த துறப்பு அவருடைய கையிலே கொடுக்கப்படுகின்றது. அதை எடுத்துக்கொண்டு ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா நேராக மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி வந்தார்கள். அவர்களுடைய திருக்கையால் அந்த பைத்துல் முகத்தஸை திறந்தார்கள். பல பல நூறு வருடங்களுக்கு பின்னால் அந்த பைத்துல் முகத்தஸ் திறக்கப்படுகின்றது. உள்ளே சென்று பார்க்கின்றார்கள், அங்கே ஒற்றையாக இருக்கின்றது, அழுக்காக இருக்கின்றது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை அவருடைய கையால் அதெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு ஹஜ்ரத் பிலாலை அழைத்தார்கள். எங்கே ஹஜ்ரத் பிலால், பிலால் வாருங்கள் சொன்னார்கள்.
அவர்கள் ஹஜ்ரத் பிலால் முன்னே வந்து நின்றார்கள். சொன்னார்கள், அந்த கஅபாவுக்கு மேலே ஏறி நின்று எந்த பாங்கை சொன்னீர்களோ, எந்த தக்பீரை சொன்னீர்களோ, அந்த அதானை நீங்கள் சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, பைத்துல் முகத்தஸ் சொல்லப்பட்ட முதல் பாங்கானவர்களே, முதல் அதான் ஹஜ்ரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது தடமாறுகின்றார்கள். சூழ இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். அத்தனை பேர்களும் தேம்பி தேம்பி அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுக்கு முன்னால் வந்து விட்டார்கள். அவருடைய நினைவுக்கு வருகின்றது. தேங்கி தேங்கி எம்பி அந்த சஹாபாக்கள் அழுதார்கள். அதற்கு பின்னால் அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்தில், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பக்கத்தில் ஒரு யூதர்கள் அதாவது கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஆலயம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆலயத்துக்கு அவங்க கூப்பிட்டாங்க. காரணம், அவர்களுடைய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அந்த இடத்துல தான் எங்கட ஈசா அவர்களுடைய கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குவார்கள். அவர்கள் அந்த இடத்தில் தான் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஒரு நம்பிக்கை இருந்தது. உடனே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அங்கு சென்று பார்த்தார்கள். அதை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாம் எவ்வளவு கண்ணியமான மார்க்கம் என்று பாருங்கள் மாணவர்களே. இரத்தம் சிந்தக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். இரத்தம் சிந்தக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். அசருடைய நேரம் வருகின்றது. யூதர்கள் சொன்னார்கள், அந்த கிறிஸ்துவர்கள் சொன்னார்கள், ஏ உமரே, அசருடைய நேரம் ஆகிட்டு, நீங்க இதுக்குழுக்கு தொழுதுக்கோங்க, எங்கட இந்த ஆலயத்துல தொழுதுக்கோங்க. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் உமர் நினைச்சிருந்த அவர்கள் கஸ்த காத்தி அன்புக்குரியவர்களே நிதானமாக நடந்தார்கள். சொன்னார்கள், இந்த இடத்துல நான் இன்றைக்கு தொழுதேன் என்றா, நாளைக்கு எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும். இது ஹஸத் உமர் தொழுத இடம், இது மஸ்ஜித் ஆக்கோணம் என்று ஒரு கூட்டம் வரும். ஆகவே வானம், நான் வெளியிலே தொழுகின்றேன் என்று சொல்லி போட்டு அந்த உரிமையை பூர்த்தியாக கொடுத்து விட்டு வெளியிலே வந்து ஹஸத் உமர் அசருடைய தொழுகையை தொழுதார்கள். அந்த இடத்தில் பிற்காலத்தில் மஸ்ஜித் உமர் என்று ஒரு மஸ்ஜிதும் அமைக்கப்பட்டது. இப்படியாக அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சிக்கு பின்னால் ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் ஹசன், ஹஜ்ரத் முஆவியா, அதுக்கு பின்னால் உமையாக்களுடைய ஆட்சி காலம், அப்துல் மலிக் இப்னு மர்வான் வாராரு, மஸ்ஜிதுல் அக்ஸாவை இருந்ததை விடவும் கொஞ்சம் விசாலப்படுத்தி கட்டுறாரு. அதற்கு பின்னால் அந்த சில காலங்களுக்கு பின்னால் மறுபடி சிலுவை யுத்தம். இந்த யுத்தத்தை பத்தி தனியாக பேச வேண்டும், நேரம் கொடுக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருந்தது, மிகப்பெரிய ஒரு தோல்வி. கிட்டத்தட்ட 70,000 முஸ்லீம்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் அறுக்கப்பட்டார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் அறுக்கப்பட்டார்கள். குதிரைகளுடைய கால்கள் இரத்தத்தால் நனையும் அளவுக்கு அந்த சிலுவை யுத்தம் மாறி முஸ்லீம்களுடைய கையில் இருந்து அந்த பைத்துல் முகத்தஸ் மறுபடியும் பறிபோகின்றது. அதற்கு பின்னால் எங்களுக்கு தெரியும், சலாஹுதீன் அல் அய்யூபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் 1187 வருகின்றார். சிறு வயதில் இருந்து அவருக்கு ஒரு ஆசை, இந்த பைத்துல் முகத்தஸ் எப்படியாவது கைப்பற்றணும். சிரிக்க மாட்டாங்க, தோழர்கள் கேட்பாங்க, உங்களோட முகத்துல சிரிப்ப காணலையே, சொல்லுவாங்க, நான் எப்படி சிரிப்பேன். அல்லாஹுனால் கட்டப்பட்ட இரண்டாவது கட்டப்பட்ட அந்த மஸ்ஜித், அல்லாஹ் எந்த பூமியில பரக்கத்து செய்தாலும் அந்த பூமி யூதர்களுடைய கையில இருக்கும் பொழுது நான் எப்படி சிரிப்பேன் என்று சிரிப்பை கூட அடக்கிக் கொண்டிருந்தார்கள். சிரிப்பு வரல அன்பானவர்களே. காலப்போக்கில் அவர்கள் ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்து வரலாறு சுருங்குகின்றது. அன்பவர்களே, ஒரு கூட்டத்தை அழைத்து வந்து அந்த பைத்துல் முகத்தஸை இரண்டாவது தடவையாக வெற்றி கொள்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பைத்துல் முகத்தஸ் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த பைத்துல் முகத்தஸ் நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் சலாஹுதீன் அல் அய்யூபி உள்ளுக்கே போகின்றார்கள். பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கான்களும் ஊத்தை கான்கள் அனைத்தும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி திருப்பப்பட்டு கிட்ட போக முடியாது, துருநாற்றம் அடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மஸ்ஜிதை அவர்கள் அசிங்கப்படுத்தி வைத்திருந்தார்கள். சலாஹுதீன் அல் அய்யூபி அவர்கள் அவருடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு போய் அந்த மஸ்ஜிதை கழுவி சுத்தப்படுத்தி ரோஜா நீரை கொண்டு அந்த மஸ்ஜிதை அவர்கள் வாசம் அடிக்க செய்தார்கள். ஹஜ்ரத் சலாஹுதீன் அல் அய்யூபி அதற்கு பின்னால் அன்புக்குரியவர்களே, சில காலங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கையில் இருந்தது, மறுபடியும் மஸ்ஜிதுல் அக்ஸா பறிபோகின்றது. இரண்டு தடவைகள் மொத்தமாக மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி பெற்றிருக்கின்றது. மூன்றாவது தடவை அதே மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பலஸ்தீன பூமி அது வெற்றி கொள்ளப்படுமே என்றால் நிச்சயமாக அன்பானவர்களே அது வெற்றி கொள்ளப்படும் என்பதில் சந்தேகமும் இல்லை, யாருக்கும் சந்தேகம் இருக்கவும் கூடாது. அல்லாஹ் மீது சத்தியமாக அது ஒரு நாள், இன்றோ நாளையோ என்றோ ஒரு நாள்
قيام நாளைக்கு முன்னால் அது முஸ்லிம்களுடைய கையிலே வந்தே தீரும் அன்பர்களே அது வந்து விட்டால் பைத்துல் இரண்டாவது அடையாளம் அது நிகழ்ந்துவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்துல் மஹ்ஷர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடம்தான் மஹ்ஷருடைய பூமி என்ற ஒரு வார்த்தையை பாவித்தார்கள் ஆக அன்புக்குரியவர்களே பலஸ்தீன பூமி என்பது மஸ்ஜிது அக்ஸா என்பது இன்று பலரும் பல விதத்திலும் துன்புறுத்தப்படுகின்றார்கள் இதனுடைய உணர்வு கூட எங்களுக்கு இல்லாமல் இருக்குமே ஆனால் அன்புக்குரியவர்களே அவரவர் தீர்மானித்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு வரலாறு கொண்ட இந்த மஸ்ஜிதிலே சூழ இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் இரத்த ஆறுகள் அங்கே ஓடுகின்றது என்றால் அன்புக்குரியவர்களே நான் நீங்களும் அவர்களுக்காக எந்த அளவுக்கு துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே வல்லா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் புரிந்துக் கொள்வானாக இந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி இன்று பல குண்டுகள் வீசப்பட்டுக் கொண்டு பலவிதமான கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றதோ அந்த பைத்துல் முகத்தஸை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கு மீட்டி தருவானாக அந்த நிலைமைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா சீராக்குவானாக யாரெல்லாம் எதிரிகள் எல்லாம் சூழ்ச்சிகளை செய்கின்றார்களோ அத்தனை சூழ்ச்சிகளையும் அல்லாஹு தஆலா தபடுபடியாக்குவானாக வா ஆஹுரு தஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله علي ذات عظيم الصفات السميع سمات كبير الشان جل القدر رفيع ذكر متأمر جل برهان فخيم الأمر عزيز علم وسيل من كثر الغفران جليل الثناء جزيل عطاء مجيب الدعاء عميم الإحسان سريع الحساب شديد العقاب عليم العذاب عزيز سلطان وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا ونبينا وشفينا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملات الحسنات وعليكم بسنة فإن السنة تهدي إلى الطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها فاتقوا الله وتوكلوا عليه فإنه يحب المتوكلين وادعوه فإن ربكم مجيب داعي واستغفر يمددكم بأمال وبنين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار الحمد لله نحمده ونستعينه ونستغفره